என்ன கேக்குற எல்லாமே என்னோட இருக்கு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. போறேன் எனக்குன்னே வருவீங்களாடா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் எப்படி வேணாலும் போவேன். காலையில சும்மா கடுப்பேத்திட்டு இருக்கேன். நான் ஒண்ணு கடுப்பேத்துல சந்தேகம். நீ தான் என்ன பண்ணிட்டு இருக்க. டெய்லி காலை நட்டால்தான் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகும். என்ன தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சின இருப்பான் போல இருக்கேன். எனக்கு இங்க இருக்கவும் பிடிக்கல. நீ எப்படியாவது கட அவளை பாத்துக்க. அவளை நான் கூப்பிட்டே போல. நீ ஏன் பாத்துக்க? நீ எப்படி பேசுறன்னு உனக்கே தெரியல. சரிடா அப்பா, நான் நார்மலா பேசினாலும் நீ இதேதான் சந்தீப் பண்ற. ஒரு ஜாலியா பேசினாலும் எதுக்கு கத்துற? நீ நார்மலா பேசுறதே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்ணாடி தான் வைக்கணும். நீங்க இப்ப கண்ணாடி கூட தெரியாது உங்களுக்கு. சந்தீப், நான் ரியாவே கூட்டு போறேன். நான் உங்ககிட்ட எல்லாம் விடவே மாட்டேன்டா. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவ எப்படி இருப்பா சொல்லு. பஸ், எனக்கு அது உனக்கு எப்படி புரிய வைக்கிறதே தெரியல. நீ பேசுற பேசுறன்னு சொல்றல. நீ பேசல, ஆர்கியூ பண்ற, கத்துற, சண்டை போற, சண்டை போற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, இதுக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன், தத்த மாட்டேன், அவ்வளவுதான். இப்ப நீ தெளிவா சொல்லு.
பேசிட்டு இருக்கியா கத்திட்டு இருக்கியா? சந்தீப் நீ கூட 5 வருஷம் இருக்க சந்தீப், நான் பேசுறதே எப்படின்னு உனக்கு தெரியலனா வந்து எப்படி புரியும்? அவளை போய் இது பண்ணிட்டு கிடப்போ, அப்ப தெரியும் உனக்கு மத்த பொண்ணுதான் எப்படின்னு. பேசிட்டு தான் இருக்க, இப்ப நான் சண்டை போடுறேன்டா. என்னைக்கு நீ ஒரு இது பண்ணிருக்க சொல்லு. நீ சும்மா காலையில வேலையை காட்டாதான் சார், அவங்க எல்லாம் அத்தம்மா 2 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இதே தான் சண்டை டெய்லி. என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? என்ன சொல்லுவாங்க? நீ அடிச்சு பாரு உனக்கு இருக்கு. என்ன இது? நான் அடிச்சுக்க போறேன். நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எங்க அம்மா வீட்டுக்கு போனா நீ என்ன பண்ணுவேன்? அங்க பாருங்க கேமரா, ஹாய் சொல்லுங்க. ஸ்கிரீன் பிரேக் எடுத்து வச்சிருக்கேன். யாரையும் பார்த்தல.